வணக்கம், வெல்கம் டு எஸ்எம் ஃபேஷன்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன். ரொம்ப நாள் ஆச்சு, நடுவில் வந்து ரொம்ப லாங் கேப் விழுந்துடுது, என்னால் போட முடியலை. கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருந்தது வீட்டில், அதனால் என்னால் தொடர்ந்து வீடியோ கொடுக்க முடியல. இனிமே வந்து ஃபர்தராக கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு மிஷின் இன்ஸ்டாலேஷன் தான். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ரேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்ஸாக் மிஷின் தான். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சிங்கரில் ஃபேஷன் மேக்கர் அப்படின்னு வச்சுருந்தேன். அதுவும் ஜிக்ஸாக் மிஷின் தான். அது வந்து ரொம்ப பழைய மாடல், அதில் வந்து டிஸ்கெல்லாம் மாற்றி போட முடியாது அந்த மாதிரி மாடல். அதுலேயே வந்து அட்வான்ஸ்டு மாடல் ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்தது கலர் வந்து க்ரீன் அண்ட் லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன். அதுக்கப்புறம் வந்தது வந்து பிளாக்ல ஒன்று செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன். அந்த மிஷினில் எப்படின்னாக்கா, டிஸ்க் மாற்றி போட்டு அதில் வந்து டிசைன்ஸ் பண்ணலாம், ஒரு 16 டிசைன் வரைக்கும் அதில் போடலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நடுவில் வந்து அந்த ஜிக்ஸாக் அண்ட் பீகோ ப்ளஸ் ஸ்டேட் ஸ்டிச்னு மாற்றி மாற்றி நம்ம தைக்கும் போது அதில் வந்து அடிக்கடி ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு தான் மிஷின் வந்து மாற்றினேன் நான். அதுவுமே வாங்கினது வந்து டொமஸ்டிக் பர்பஸ் FS 101 ஃபேஷன் டிசைனிங், 101 ஸ்டிச்சஸ் தைக்கிற மாதிரி FS 101 வாங்கினேன். அதில் வந்து பீகோ அண்ட் இது எல்லாமே ரொம்ப ஈஸி டு, இது அதாவது டெய்லரிங்கே தெரியாதவா கூட அந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ. இன்னும் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக நான் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுனால அது ஒரு 6-7 வருஷம் ஆறுது மிஷின் வாங்கி, இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. நடுவில் வந்து நீடில் பாபின் கேஸ் போடுற அந்த இது கூட நான் 1-2 தடவை மாற்றிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் வந்ததே இல்லை. ரொம்பவே நன்னாக இருக்குது, இது வரைக்கும் நன்னாகவே ஓடின்ருக்கு. நான் இப்போ வந்து டெய்லரிங் வந்து ஃபுல் டைம் ஜாபாக எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ இந்த மந்த்லேருந்து. அதனால் ஃபுல் டைம் வந்து இதில் தைக்கும்போது ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கண்டினியூஸாக தைக்கும்போது அந்த FS 101 வந்து ரொம்ப லாங் லைஃப் வராது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும்போதே சொல்லியிருந்தா. ஃபஸ்ட்டு வந்து 2-3 times 3 hours தைக்கலாம், ரெகுலராக தைக்கலாம், அப்படி இல்லைனா 1-2 நாள் அந்த மாதிரி தைக்கலாம், அந்த மாதிரி தைச்சா லாங் லைஃப் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தா. நான் இப்போ வந்து ரெகுலராக ஃபுல் டைம் ஜாபாக பண்ணுறதுனால அது அதில் பண்ணாக்கா அது வீணாயிடும் அப்படிங்கிறதுனால நான் இப்போ ரேனுன்னு, அதாவது இன்னொரு பர்பஸ் என்னன்னாக்கா, எனக்கு வந்து ஜிக்ஸாக் எம்ப்ராய்டரி போடணும், மிஷின் எம்ப்ராய்டரி கேட்குறவாளுக்கு மிஷின் எம்ப்ராய்டரி போட்டு தரணும் அப்படிங்கிறதுனால மிஷின் எம்ப்ராய்டரி எனக்கு ஆல்ரெடி நான் வந்து கற்றுண்டேன். அதை வந்து நான் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மிஷின்லேயும் பண்ணலாம் அப்படின்னாக்கா, இதில் வந்து இதில் எப்படி பண்ணலான்னா, சில்க் த்ரெட் வச்சு பண்ண முடியும், ஜரி த்ரெட் வச்சு பண்ணுறதா இருந்தால் பிரதரில் வந்து பண்ண முடியாது. பிரதர் FS 101 அந்த மாதிரி ஆர்டினரி மிஷினில் வந்து ஜரி த்ரெட் போட்டு பண்ணும்போது அந்த ஊசியில் நூல் மாட்டி இழுக்கும்போது அது வந்து நூல் கட்டாயிட்டே இருக்கும், அதில் வந்து ஃபினிஷிங் நல்லா வராது. அதுக்காக தான் நான் வந்து மெயினாக பார்த்தேன். இன்னொன்று வந்து இதில் வந்து ஜிக்ஸாக் பொசிஷன் விட்த்து பொசிஷன் வந்து 1-5 வரைக்கும் எந்த விட்த்து நம்ம வைக்கிறோமோ அந்த விட்த்தில் மட்டும்தான் தைக்க முடியும். இப்போ 2 வச்சா 2 மட்டும்தான் தைக்க முடியும், 5 வச்சா 5 மட்டும்தான் தைக்க முடியும். அதனால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்து ரேனு அப்படிங்கிற மிஷின் வந்து ஜிக்ஸாக் பொசிஷன் வந்து காலில் கொடுத்துருக்கா, அந்த இது அது வந்து கால்லேருந்து கால் அப்படி நகர்த்தினோன்னா ஜிக்ஸாக் பொசிஷன் மாறுற மாதிரி நமக்கு காலில் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கறனால எனக்கு அது வந்து எம்ப்ராய்டரி போடுறதுக்கு நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால அந்த ஒரு பர்பஸ்ஸு. ப்ளஸ் வந்து ஜரி த்ரெட் போட்டு அதில் தைச்சாக்க ஃபினிஷிங் நல்லா வரும், வந்து ஸ்டிச்சஸ் வந்து நல்லா வருது அப்படின்னு எல்லாருமே நான் நிறைய யூடியூப்லேயும் பார்த்தேன். வெளியில் வந்து ஒரு மெக்கானிக்கு பிரதர் மெக்கானிக்கு அது மாதிரி நிறைய இது இந்தியா மார்க்கில் சர்ச் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி எல்லாத்துலேயும் பார்த்து நிறைய பேர் அதை கேட்டு தான் நான் இப்போ வந்து ரேனோ மிஷின் அப்படின்னு வாங்கியிருக்கேன். வாங்க அது இன்ஸ்டாலேஷன் பார்க்கலாம். பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு சின்ன சாம்பிள் எம்ப்ராய்டரி எப்படிங்கிறதையும் இதை வந்து யூடியூப்பில் இந்த ஸ்டோரி இதுலேயும் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். வணக்கம்.